வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வறுவல்ங்க. ஒரு கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், புதினா சிறிதளவு சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கல்லுப்பு சிறிதளவு சேர்த்துட்டு, 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5-6 whistles விட்டெடுத்துடலாங்க. மட்டன் வேகிறதை பொறுத்து விசில் விட்டெடுத்துக்குங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க, மூடி போட்டுடலாம். இது ஒரு பக்கம் வேகிட்டுங்க. இப்போ ஒரு பேனில் 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வடிக்க விட்டுட்டு, 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா இடித்து எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க. 100 grams அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் புளிப்போட தன்மை உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெயில் குழைய வதக்கிடலாங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கினீங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்குங்க. இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருந்தீங்கன்னா கூட 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம மட்டன் வேக வச்சதை சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்துக்குங்க. இப்போ மட்டன் சேர்த்தாச்சுங்க, நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் மசாலா தூளெலாம் சேர்த்துக்கலாங்க. 1 teaspoon அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நான் கலருக்காக தாங்க சேர்க்குறேன். 1 teaspoon அளவுக்கு சீரகத்தூள், 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, 2 teaspoon அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கக்குள்ளவே 2 பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1/2 teaspoon அளவுக்கு தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டு, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணியும் பாதி அளவுக்கு வத்தி வந்துடுச்சுங்க. இப்போது இதில் 1/2 teaspoon அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு இன்னும் காரம் கூடுதலாக வேணும்னா 1 teaspoon அளவு கூட சேர்த்துக்குங்க. இப்போது பொடியான இருக்கனா கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆலண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.